அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல இரண்டாம் நிலை காவலர்களுக்கான உடல் தகுதி தேர்வு 370 இளம் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு, குறிப்பாக பொறியியல் படிப்பு உட்பட பல்வேறு பட்டப்படிப்புகளை முடித்தவர்களும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோல வந்து அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். தமிழக காவல், சிறை, தீயணைப்பு துறைகளில் 11741 இரண்டாம் நிலை காவலர் பணியிடங்களை நிரப்ப சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் எழுத்து தேர்வு நடத்தி முடிவுகளை அறிவித்தது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சென்னை உள்ளிட்ட 20 மையங்களில் கடந்த July 26 முதல் சான்றிதழ் சரிபார்ப்பு, உடற்குருவு அளத்தல், உடல் தகுதி தேர்வுகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கில் நடந்து வரும் தேர்வில் இதுவரை 1700 மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர். இந்நிலையில் பெண்களுக்கான தேர்வு நேற்று தொடங்கியது. இதில் 370 மேற்பட்ட இளம் பெண்கள் பங்கேற்றனர். இரண்டாம் நிலை காவலர் பணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தற்போது நடந்து வரும் உடல் தகுதி உள்ளிட்ட தேர்வில் பொறியியல் படிப்பு உட்பட பல்வேறு பட்டப்படிப்புகளை முடித்தவர்களும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வில் கலந்து கொள்ள நேற்று 5 கர்ப்பிணிகளை பெண்கள் வந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் உடல் தகுதி தேர்வில் பங்கேற்க இயலாது. குழந்தை பெற்ற பிறகு வேறொரு நாளில் உடல் தகுதி தேர்வு நடைபெறும் என்று தெரிவித்து அவர்களை காவல்துறை அதிகாரிகள் திருப்பி அனுப்பினர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.